கலைஞர் போல வாழ்பவனே, தளபதியாய் திகழ்பவனே, இருள் கூட்டம் கிழிப்பவனே, பகுத்தறிவே பகலவனே, வெளிச்சத்தின் மன்னவனே. கலைஞர் காலத்துக்கு பிறகு 300 மடங்கு பாய்ச்சலோடு நான் நடத்த முடியும், வெற்றி கொடுக்க முடியும் என்று நம்முடைய தந்தை தளபதி அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்திய துணைக்கண்டத்துக்கும் இன்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவரது சாதனைகளை கொண்டாடத்தான் இங்கு வந்திருக்கிறோம். 8 கோடி தமிழ்ப்பூக்களின் ஒற்றை காம்பு எங்கள் தளபதி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது பெயர் மட்டுமன்று, கதவடைத்து கிடந்த தமிழகத்தை திறந்து வைத்த கடவுச்சொல் அது. என் உயிர்தொடும் புன்னகை சிந்தி ஓய்வறியா சூரியன் சொன்னார், தளபதியின் உருவத்தில் இருப்பது நான் தான். இத்தனை வார்டுகளிலும் ஜெயித்தது எப்படி என்கிறார்கள், இந்திய முதல்வர்களிலேயே கொரோனா வார்டுக்குள்ளும் தயக்கமின்றி சென்ற முதல்வர் தளபதி மட்டும்தான். ஆபத்தான கொரோனா வார்டுக்குள்ளும் போய் ஆறுதல் சொன்ன முதல்வர் என்பதால் அவரிடம் இன்று அத்தனை வார்டுகளையும் அள்ளி கொடுத்து விட்டார்கள். பேருந்துகளை மாநிலத்தின் உடைமையாக்கினார் தலைவர் கலைஞர், அதையே மகளிரின் உடைமையாக்கினார் தளபதி. தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கே உதவிடாத உலகிலே ஓட்டு போடா மக்களுக்கும் ஓடி உழைக்கும் தலைவர் தளபதி. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி, பெண்ணையும் அர்ச்சகராக்கி, முதல் புரட்சியை செய்தலில் முதல்வர், முத்தமிழ் அறிஞர் புதல்வர் எங்கள் தளபதி. அவன் காலத்தின் கண்ணாடி, கழகத்தின் முன்னோடி, இதயங்கள் ஆர்ப்பரிக்க இந்தியா அவன் பின்னாடி. பார் என் தமிழகமே பார், ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என தொட்டொலிக்கும் இடமெங்கும் தலைவனின் கொடி பட்டொளி வீசி பறப்பதை பார். நீங்கள் ஆட்சி செய்யும் அழகை பார்த்து அகிலம் வியக்கிறது, ஆள பிறந்தவன் இவனல்லவா என்ற கர்வம் பிறக்கிறது, ஜார்ஜ் கோட்டையே பெருமிதத்தோடு நிமிர்ந்து நிற்கிறது, உங்களை முதல்வர் என்று சொல்லும் போது எங்களுக்கு முகவரி கிடைக்கிறது. வாழ்க தளபதியின் பெருமை, வெல்க தளபதியின் ஆளுமை, நூற்றாண்டு வாழ்க, நிகரன்றி வாழ்க.